மதிய வேலையிலும் அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நீர் பேசுகிறதை கேட்கத்தக்கதாக எங்களுடைய காதுகளை விரிவுள்ளதாயும் இருதயத்தை உணர்வுள்ளதாயும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கேட்டு நடக்கிற சிந்தையை உணர்வை மனம் திரும்புதலே எங்களுக்குள்ளே கட்டளையிடுகிறார்கள். கர்த்தாவே சுவாமி, வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அடியனை உமது பக்கமாய் வைத்துக் கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நீ வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷ ஞானம் புத்தி ஆண்டவரே, அறிவு திறன் வீணற்றது என்றதை நாங்கள் அறிந்து அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. கர்த்தர் நீரே ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த இடத்திலே அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வாக்கு தந்து இந்த வருஷத்தை நன்மையினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வருகிறார், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு மன மகிழ்ச்சியின் ஆண்டு என்று அறிக்கை பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்பா, அப்படியே அந்த தகப்பன் செய்திருக்கிறபடி நாளா தவங்களை மகிழ்ந்திருக்கும்படியாய் அவர் தம்முடைய வார்த்தையிலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நாங்க பார்த்தோம், கர்த்தராகிய தேவன் இந்த பூமியிலே வந்து மாமிசமாக சத்தியம் வெளிப்பட்டு மனுஷருக்கு நடுவிலே உலாவி அவர்களோட தொடப்படுகிறவராய் காணப்படுகிறவராய் கேட்கக்கூடியவராய் நடமாடி அவர் போன பின்பதாக பரிசுத்த ஆவியை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த நாளிலே தேவனுடைய சபை கிறிஸ்து வாக்கு கொடுத்த அந்த சபை உருவாயிற்று, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால இந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தல சபை எப்படி இருந்தது, என்ன காரியங்களுக்குள்ளே கடந்து போனது, எதனாலே பலப்பட்டது என்ற காரியங்களை நாங்கள் தியானிக்கிறது நல்லதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏனென்றால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவன் நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள் நமக்கு மன மகிழ்ச்சியாய் வராதற்கு காரணம் தேவனுடைய காரியங்களை நாங்கள் கவனியாது கடந்து போய் கொண்டிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. நான் கடந்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், வழிகளிலே நீங்கள் வந்து நின்று, பூர்வமான வழிகளிலே நீங்கள் வந்து நின்று என்ன செய்யணுமா, பூர்வமான பாதைகள் அவைகள் என்று கேட்டு விசாரித்து இந்த பாதையிலே பூர்வமான பாதைகள் எது என்று கேட்டு அந்த பாதைகளிலே நீங்க நடங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்களிலே பந்தி காரியங்கள் அநேகமாயிருந்தது சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தீங்களானால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலே பந்தியை பகிர்ந்து கொள்கிறது ஒரு நடுநிலையான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க வாசித்தோம், சபையிலே அவர்கள் அனுதினமும், இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை இரண்டாவது பகுதியை பின்னுக்கு வாசித்தோம். ஆனால் கடைசியிலே 46வது வசனம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலே பேதுரு அங்கே பேசினான். பேசின போது குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த நாளிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 3000 பேர் அப்படியே இருந்து விடவில்லை. வேதம் சொல்லுகிறதற்கு பின்பதாய் கிட்டத்தட்ட 5000 பேராய் மாறினார்கள். அதற்கு பின்பதாய் எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு திரளாக அவர்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சபை ஒரு நிலையிலே இருக்கிறதல்ல, தேவனுடைய மனுஷன் ஒரு நிலையிலே இருக்க கூடாது, அவன் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவன் மனுஷ சரீரமா இருந்தாலும் பூமி கடுத்த காரியங்களா இருந்தாலும் தேவனுக்கு அடுத்து ஆவிக்குரிய விஷயங்களா இருந்தாலும் அவன் வளர வேண்டும், அவனோடு இருக்கிற சபை வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார் என்னத்துக்காக, அது பெருக வேண்டும் என்று. மனுஷனை உருவாக்கினார் எதற்காக, அவன் பல்
பழகி பெருகி இந்த பூமியை ஆட்சி செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா! இன்றைக்கு நாங்கள் அநேக தடவைகளிலே சொல்லலே, தேவனுடைய திட்டம், தேவனுடைய நியதி, தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எது என்றதை நாங்கள் நினைக்காமல் நாங்கள் பக்தி மார்க்கத்தாராய் மாறிவிடுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் மறுபடியும் ஆதி திருச்சபையை இந்த நாட்களில் தியானம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்கு வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி சில மணி நேரங்கள் நாங்கள் செலவழித்து போகிறதற்காக கர்த்தர் சபையை உருவாக்கவில்லை. அல்லேலூயா! சபை உருவான போது 12 பேர், 120 பேராய், 120 பேர், 170 பேராய், 170 பேர், 3000 பேராய் மாறின போது 46வது வசனம் சொல்லுகிறது என்னவாம்? கூடி வந்த போது மனம் திரும்பின போது அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த ஐக்கியம் உருவாக வேண்டும் என்று இயேசு அதிக நாட்களுக்கு முன்னாகவே சொல்லியிருந்தார். பாருங்க, ஏன் இவர்கள் அப்பத்தை விற்கிறவர்களா இருந்தார்கள்? ஏன் அந்த அந்நியத்தில் இருந்தார்கள்? இவர்கள் ஒரு சபையிலே வந்து போகிறவர்களாய் இருந்திருக்கலாமே. ஒருவேளை ஆராதனைக்காக வந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை போல இவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கலாமே. அது பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் சபைக்கு மூலைக்கல்லாகிய கிறிஸ்து இதை அவர்களுக்கு தன் ஜீவனோடு இருக்கும் போது சொல்லிக் கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை இழக்கும் போது அவர் சொன்னார், நாங்கள் விருந்துண்போம். ஹல்லேலூயா! விருந்து ஐக்கியப்படுத்துகிறதா இருக்கிற சூழ்நிலை, அந்நியத்திலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. பந்தியிலே மன மகிழ்ச்சி உண்டு, ஆனா அங்கதான் சிக்கலும் உண்டு. ஆமே, அங்கேதான் பிரச்சனையும் உண்டு. ஆனாலும் தேவன் அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் பெருகும்படிக்காக. அல்லேலூயா! சேர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. மனசுல கள்ளம் இல்லாம சாப்பிட்டாங்க. சாப்பிடுகிற போது மனசுல ஒரு தடயமும் ஒரு தடங்களும் இல்ல, சந்தோஷமா சாப்பிட்டாங்க. என்ன? மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை பெருகிக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா! அப்படி பெருகின சபைதான் சபர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1/3 ஜனத்தொகையை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டிருக்கிற சபையாக, கிறிஸ்துவினுடைய சரீரமாக இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! எந்த சபையை எடுத்தாலும் அந்த சபையிலே அப்பம் பிடுகிறது ஒரு மையமான காரியமாயிருக்கும். அது ஒரு விசேஷித்த ஆராதனையாயிருக்கும். இதற்கு ஏன் காரணம்? இன்றைக்கு அப்பம் விடாமல் இருக்கிற ஒரு சபை இருக்கு, தெரியுமா? அப்பம் விடாத ஒரு டெனமினேஷன் இருக்கு, பெரிய டெனமினேஷன். உலகத்திலேயே பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் சர்வேசனாமி. அவர்கள் எங்களை போல லிட்ரலியாக அப்பத்தை பிடிக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வார்த்தையாகிய தேவனை அப்பமாய் உட்கொள்கிறோம். அல்லேலூயா! அங்கேயும் ஒரு ஆவிக்குரிய பந்தி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பந்தி இல்லாமல் தேவனுடைய காரியம் இல்லாதபடிக்கு தேவன் அதை மையமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! இதை மையமாக்கும் படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். நீங்க பார்ப்போமானால் சகோதரர்கள், இவர்கள் சேர்ந்து பந்தியிலே உட்கார்ந்து மனச நல்ல மனசாட்சியோட சாப்பிட்டு வந்தவங்க 6வது அதிகாரத்துக்கு போக்குள்ள
முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது அதிகாரத்திலே ஆவியுடைய வல்லமையிலே அபிஷேகத்தில் இருக்கல கபடம் இல்லாத மனதோடு மன மகிழ்ச்சியோடு அவர்கள் புசித்தார்கள். ஆனா இப்ப ஒரு காரியம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு. எங்க பிரச்சனை முதலாவது ஆரம்பிச்சது? சபையில. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில முதலாவது பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? எங்க முறுமுறுப்பு வந்தது தெரியுமா? ஆறாவது அதிகாரம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, ஹல்லேலூயா, சபை பெருகிற போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடம் விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து பந்தியை ஆயத்தப்படுத்தினார் சகோதரர்களே. ஏன் இன்றைக்கு அப்பம் பிக்கிறது? இன்றைக்கு நாங்கள் இதை ஒரு அடையாளமாய் செய்கிறோம், ஒரு நினைவாய் செய்கிறோம். ஆனால் அன்றைய நாட்கள் அவர்கள் வயிறு நிரம்பத்தக்கதாய் தேவனுடைய நாமத்திலே அப்பத்தை விட்டு புசித்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிம்பிளாக அப்பம் பிக்கிற காரியத்தை நாங்கள் இங்கே சபையில வைத்திருக்கிறோம். ஏன் இதை வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதை செய்யும்படி சொன்னார். இதை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னார், ஏன் இங்கே குளறுபாடு வந்தது என்று சொன்னார், ஆதியிலே கிறிஸ்து சொன்ன விதத்திலே செய்தார்கள். நாளடைவிலே அது சம்பிரதாயமாய் மாறினது. சம்பிரதாயமாய் மாறின போது ஆவிக்குரிய சிந்தை இல்லாமல் அதை அவர்கள் உட்கொள்ள ஆரம்பித்தபடியால் அவர்களுக்குள்ளே முறுமுறுப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருவிருந்துக்கு வருகிறோம் சகோதரர்களே, திருவிருந்தை உட்கொள்கிறோம். அநேகரங்களுடைய இருதயத்தில் என்ன தெரியுமா, திருவிருந்து நாள் மற்ற நாளை விட விசேஷித்த நாள் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது நல்லது, அந்த உணர்வு நல்லது. ஏனென்றால் என்னுடைய நாதர் எனக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற நாள். ஹல்லேலூயா. ஆனால் அதை நான் எப்படி அனுசரிக்கிறேன், அதை நான் எப்படி அனுசரிக்கிறேன்? நான் முறுமுறுப்போடு, என்னுடைய பக்தி வைராக்கியத்தோடு, என்னுடைய சுயநீதியோடு, என்னுடைய சுய தளத்தோடு நான் இங்கே வந்து அதை செய்கிறேனா, அல்லது கிறிஸ்துவோடு நான் இடைப்படுகிறேனா என்றது சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பந்தியை குறித்து கிறிஸ்து சொன்ன முதல் முதலாவது இடத்துல எங்க சொன்னா தெரியுமா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6:48-58 வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. அவர் சொன்னார் என்ன தெரியுமா, ஜீவ அப்பம் நானே. ஒருவருக்கும் புரியல. யோசிச்சு பாருங்க, நான் உங்களோட நேசம், உங்களுக்கு என்னையும் என்னத்தையாவது தரணும்னு நினைக்கிறேன். நினைச்சு நினைச்சு பாக்குறேன், வாட் இஸ் தி பெஸ்ட் திங் ஐ கேன் கிவ் யூ. உங்களோட நேசம் அதிகரிச்சபடினால இல்லையா, உங்களோட அந்த நேசத்தை பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறபடினால நான் நினைக்கிறேன். என்ன நான் நினைக்கிறேன், முதல்ல ஒரு தங்க மோதிரத்தை வண்டி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். கொடுக்கிற பார்க்கிற போது இந்த சின்ன மோதிரம் காணாது இல்லையா. நேசம் கூடுனா காவ பெருசா இருக்கு, காவ பெருசா பெருசாகிறதுக்காக நேசம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேசம் இருந்தா கிஃப்ட் பெருசாகும். ஆனா கிஃப்ட் பெருசா இருக்கிறதுக்காக நேசம் இருக்குன்னு நினைச்ச ஏமாந்துறாதீங்க. ஆமே. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, நான் மோதிரத்தை பார்க்கிறேன், மோதிரம் சின்னா இருக்கு, ஐயோ அது ஒரு 3,000-4,000 தான், இது நான் நேசிக்கிறவருக்கு காணாது. போய் பார்க்கிறேன், டயமண்ட்ல பார்க்கிறேன், அதுவும் பார்க்கிறேன், எந்த அளவுக்கு நான் நேசிச்ச அளவுக்கு டயமண்ட் காணாது. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நான் யோசித்து யோசித்து முடிவில் யோசிக்கிறேன். என்ன கொடுத்தா அதுக்கு மேல நான் நினைக்கிறது கொண்டு இல்லை தானே. என்னுடைய இயேசுப்பா அப்படித்தான் நினைத்தான். நம்முடைய கர்த்தர் நம்மளே அன்பு வைத்தது, அவருக்கு அடக்க முடியாத அன்பா இருந்தபடினால அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்தார். என்ன ஒரு வீட்டை கொடுத்தால் என்ன,
ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுத்தால் என்ன, ஒரு வாகனத்தை கொடுத்தால் என்ன, இல்ல இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இதுக்கு மேலாக என்னை கொடுக்க வேண்டும் நினைச்சார், அதை அழகாக அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைச்சார், அதை தான் அவர் சொல்ல வழிகிட்டார். என்ன தெரியுமா, நானே ஜீவ அப்பம். வாசி, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என்ன அருவறுப்பான காரியம் பேசுகிறார், என்ன அலங்கோலமான காரியம் பேசுகிறார், என்ன கொடூரமான காரியத்தை அவர் பேசுகிறார். ஆனால் இயேசு அவர்கிட்ட இருந்த சதையை குறித்து பேசவில்லை சகோதரர்களே, இரத்தத்தை குறித்து பேசவில்லை, அவரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. அவருடைய தன்மையை குறித்து பேசினார். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா இருந்தார். நான் இருந்த இடத்துல மெடிக்கலோல அவருக்கு போயாவது ஒரு தடவை ஆக்சிடென்ட் பட்டார். அவர் ஆக்சிடென்ட் பண்ண போது ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அவருக்கு ஊசி அடிச்சாங்க, ஊசி ஏற மாட்டாங்க, ஊசி ஏறவில்லை. இவரை பிடிச்சு கேட்டாங்க, என்ன ஏன் ஊசி போட முடியவில்லை, உனக்கு ஊசி போட ஒண்ணு போட முடியவில்லை, தேடி பார்த்தாலும் முடியவில்லை. அவரே கடைசியா சொன்னாங்க தெரியுமா, அங்க பாலாம என்ற ஆமை, அடிக்கடி ஆமையை வச்சு சாப்பிடுவேன், ஆமையை வச்சு சாப்பிடுறபடியா என் சரீரத்துல ஊசி ஆமே. ஆமையை சாப்பிட்டால் ஆமையில ஓடு மாதிரி வருமானால் கிறிஸ்துவை நான் உட்கொண்டால் கிறிஸ்துவினுடைய பண்பு எனக்குள்ளே வரும். ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது வருத்தம்னா சொல்றாங்க என்ன, ஈரல் சாப்பிடுங்க. ஏன் ஈரல் சாப்பிடணும், ஈரல் சாப்பிடுவோம் என்னது, உங்க ஈரல் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இரவு நேரம் நான் அவருங்க தெரியாம ஹிஸ்டரி சேனல பார்த்துட்டேன், என்ன தவளைய லிக்விடேசர்ல அடிச்சு குடிக்கிறான். தங்களுக்குரிய பலம் வருகிறதான், தங்களுடைய காரியங்கள் வரட்டும் என்று அதன்படியே தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை உட்கொண்டால் நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு பந்தியை ஆயத்தப்படுத்தினார், அதை ஒரு அடையாளமாக செய்தார் சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்களும் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களும் என்ன செய்தார்கள், ஒரு பந்தியை நாங்கள் உருவாக்கி விட்டால் போதும் என்று நினைத்தபடினால் தேவனுடைய நாமத்திலே பந்திக்கு வருகிற போதும் பந்தி விசாரிப்பு இல்லை என்ற முறுமுறுப்புக்குள்ளே போக அவர்களுக்கு தருணம் கிடைத்தது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு நாங்கள் சம்பிரதாயமாய் பக்தி மார்க்கமாய் நடக்கிறோமா அல்லது கர்த்தர் சொன்னதை உணர்ந்து செய்கிறோமா? முடிவுக்கு போகிற போது இயேசுவை விட்டு அநேகர் போய்விட்டார்கள். இந்த உபதேசம் அநேகருக்கு கடினமாக இருந்தது. அநேகர் ஆழத்தை பார்க்கவில்லை, அதை யதார்த்தமாய் பார்த்தார்கள், மேலோட்டமாய் கவனித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வழிமுறைகளை மேலோட்டமாய் பார்க்கிறவனாகவா அல்லது அவருடைய ஆழத்திலே நடக்கிறவனாய் நாங்கள் இருக்கிறோமா? ஹல்லேலூயா! அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் வாசிங்க, பின்னுக்கு ஆறாம் அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க. அதுமுதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12-ஐ நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். ஹல்லேலூயா! மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். இந்த இடத்துலதான் பேதுரு சொல்றாரு தெரியுமா? பேதுரு அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா! பேதுருக்கு இருந்த வெளிப்பாடு சகோதரர்களே, பேதுருடைய கையிலே பரலோகத்தினுடைய திறவுகளை கொடுத்தது. ஹல்லேலூயா! வழிபாடுகளை பார்க்க முடியாதபடிக்கு மேலோட்டமாக, மாமிச ரீதியாக, உலக ரீதியாக, மனுஷருடைய நீதிக்கு ஏற்றபடி எங்களுடைய சிந்தை போகுமானால் நான் கர்த்தரை விட்டு விலகி போவேன். அன்றைக்கு விலகி போனார்கள். யார் விலகி போனார்கள்? பரிசேயர் விலகி போகவில்லை, சதுசேயர் விலகி போகவில்லை, ஆயக்காரர் விலகி போகவில்லை, பாவிகள் விலகி போகவில்லை, இயேசுவினுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றாமல் போனார்கள். ஹல்லேலூயா! இன்னைக்கு தேவனுடைய ஆழத்தை பார்க்க அவர்களுக்கு அன்றைக்கு முடியாதபடியால் தான் இயேசு 16 அதிகாரத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவ ஆவிக்குரிய ஆழங்களை இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். ஏனென்றால் நான் என்னத்தை விரும்புகிறேன், பிதா என்ன திட்டம் உனக்காய் வைத்திருக்கிறார் என்றதை அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா! ஏன் பெந்தெகோஸ்த் நாள் வந்தது? ஏனென்றால் எப்போதும் எங்களோட தங்குகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா! முதலாவது பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிற போது என்ன சொன்னா தெரியுமா? தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறிச்சு. என்ன நிறைவேறிச்சு? மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா! என்னுடைய ஆவி அவர்களுக்குள்ளே ஊற்றப்படுமானால், மாமிசமானவர்களுக்குள்ளே வருகிற போதுதான் தேவனுடைய வழிபாடுகளை, ஆவிக்குரிய உண்மைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா! அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும் சகோதரர்களே. நாம் மனம் திரும்புகிற போது நம்மை தொடுகிற ஆவியானவர் நம்மோட பேசி நம்மை வழி நடத்தி தேவ சத்தியங்களை நமக்கு புரிந்து கொள்ள பண்ணும்படிக்கு அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்றது எனக்கும் அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அநேகர் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆவியில் இருக்கிறோம், அனலாயிருக்கிறோம், அக்னியாயிருக்கிறோம், அந்நிய பாசை பேசுகிறோம், வரங்கள் கிரியை செய்கிறது. ஆனா இயேசு சொன்னா, நான் எப்படிப்பட்ட ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். வாசிங்க 14வது வசனத்தை முதல் வாசிப்போம். 14-15 வாசிங்க. யோவான் 14-15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். 20-23 வாசிங்க. இல்ல 14-20-23. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான்.
என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வழிபடுத்துவேன் என்றார். 23. இயேசு அவருக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். சொன்னார் தெரியுமா, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுவான், அவன் செய்வான். என்னில் அன்பா இருந்தா அவன் செய்வான். அதுக்கு பிறகு என்ன சொல்றா தெரியுமா, கடைசியா 23 வசனத்துல சொல்றார், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னில் அன்பா இருந்தா அவனுக்கு என்னுடைய வசனம் அவன் இருக்கு. அல்லேலூயா. ஒரு சத்தியம் இருக்கு, ஆனா என்ன தெரியுமா, இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தை என்னுடைய விருப்பத்தினால் என்னுடைய ஆச்சரியத்தால் என்னுடைய அறிவினால நான் உணர்ந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதை உணரத்தக்கதாய், அதை உணங்கிக் கொள்ளத்தக்கதாய், அந்த ஆழத்துக்கு கூட்டி போகத்தக்கதாய் உங்களுக்கு ஒரு சத்திய ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளாம கிறிஸ்து சொன்னதை செய்கிறோம் என்று மேலோட்டமாக காரியங்களை செய்கிறபடினால நாங்க ஆழத்துக்கு போய் அவரோடு பெறப்படாதவர்களாக, அன்றைக்கு பெருகின போது இருந்த அப்போஸ்தலர்களை போல, கிரேக்கர்களை போல குறை சொல்லுகிறவர்களாய் குற்ற சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் ஆவியினுடைய ஆழங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. 14 அதிகாரத்திலே அப்படியே கொண்டு போய் அங்கே சொல்லுகிறார் என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், உங்களோட இருந்து பேசுற வந்து உங்களுக்கு புரியுதுங்க. ஆமென். நான் சொன்னேன் என் அப்பமா நீங்க உட்கொள்ளுங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா எந்த தன்மை எல்லாம் உங்களுக்கு வரும். You accept me. You eat me. நீ அதாவது என்னை சாப்பிடு, என்னை நீ எடுத்துக்கொள்ளு, என்னை நீ உள்வாங்கு, என்னை போல நீ மாறு. எதை மனுஷர் உண்கிறார்களோ அதை போல மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படியான காரியத்தை செய்கிறார்களோ அதை போலவே அவர்கள் மாறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பவுல் இந்த காரியத்தை சொல்ல முன்பதான் திருவிருந்தை குறித்து 11 அதிகாரம் 1 கொரிந்தியர்களை பேச முன்பதாய் 10 அதிகாரத்தில் என்ன சொல்ல தெரியுமா, வாசிங்க 10:17-21 வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பலியை எனக்கென்று கொடுக்கப்பட்டதை நான் அவர் எனக்குள்ளே வருகிறார் என்று நான் உட்கொள்வேனானால் அந்த பலியோடு நான் உறவாகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நான் பலி செலுத்தாவிட்டால், அதுக்கு அடுத்தடுத்த வசனம் சொன்னார், தேவனுடைய பாத்திரத்திலும் பிசாசருடைய பாத்திரத்திலும் நாங்க பங்கு கொள்ள முடியாது. ரெண்டு பாத்திரம் தான் இருக்கு சோதரனே, ஒன்று தேவனுடைய பாத்திரம், இன்னொன்று பிசாசுகளுக்காக இருக்கிற பாத்திரம். இதுக்கு இடையில ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிற போது சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் ஐக்கியப்படுகிறவர்கள் பலிகளுக்கு ஒப்பானவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவை நான் உட்கொள்வேனானால், கிறிஸ்துவை நான் வேண்டிக் கொள்வேனானால், கிறிஸ்துவை எனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்வேனானால் நான் கிறிஸ்துவாய் மாறுவேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவன் உடையவனாய், கிறிஸ்து உடையவனாய் நான் மாறுவேன். அவர் சொன்னார், ஜீவ அப்போ நானே ஆனபடினால நீங்க அடிக்கடி உணவு சாப்பிடணும். நீங்க எப்படி உங்களுடைய சரீரம் மறிக்காம இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற உணவு சாப்பிடுறீங்களோ, அதே போல உங்களுடைய ஆவி மறிக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்னை புசிக்க வேண்டும். என்ன நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பாடா சாப்பிடுறத யோசிக்காதீங்க. இயேசுவை அப்படியே எனக்குள்ள எடுக்கிறது. சாப்பாடு என்ன செய்கிறது சொல்லுங்க. நான் சாப்பாட சாப்பிட்டா வாயில இருக்கிற பல்லு அரைக்கிறது, ஆமே நாக்கு அங்கே அதை அதை பிரட்டி கொடுக்கிறது இல்லையா, தொண்டை குழியிலே போகிறது, தொண்டையில இருக்கிற தொண்டை கால்வாய்கள் அங்கே அங்கே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு, நசிஞ்சு வச்சுவிடும். அதனாலதான் கீழே போறது மேல வராது. ஆமே அல்லேலூயா. தொண்டையில இருந்து வயிறு வரையும் ஒரு சிஸ்டம் இருக்கு, அப்படி அப்படித்தான் போ. உடனடியா போறோம் இல்ல, குழாயில வீதியில ஊத்துற மாதிரி அப்படியே கீழே கிடக்காது. அதனாலதான் தலைகளா சாப்பிட்டீங்கன்னாலும் பாயால வராது. அல்லேலூயா. சரி, சாப்பாடு போகிறது, இறப்பையில திரும்பவும் அழைக்கப்படுகிறது, அங்கே குடல் வழியாய் போகிறது, குடல்ல இருக்கிற காரியங்கள் அங்கே இருக்கிற சத்துக்களை உறிஞ்சு விடுகிறது. அந்த சத்து என்னை வளர்க்கிறது. நான் அந்த சரீரத்தில் இந்த சத்திலே வளர்ந்து பலன் உள்ளவனாய் மாறுகிறேன். புரோட்டீன் சாப்பிடுறாங்க, என்னதுக்கு என்னதுக்கு புரோட்டீன் சாப்பிடுறாங்க, நல்ல மசில்ஸ் வளர்த்து. இயேசுவை சாப்பிட்டா ஆவியில வளருவோம். ஹல்லேலூயா. அன்பிலே வளருவோம், ஆமென். கிருபையிலே வளருவோம் சகோதரர்களே. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம். அப்பா, நீ நித்திய ஜீவனோட இருக்கும்படிக்கு சாப்பிடப்பட வேண்டியவர் நான். நீ ஜீவனோட நித்திய ஜீவனத்திலே வர வேண்டுமானால் நான் உனக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அங்கே சொன்னார், உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லுகிற ஒரு தேற்றவாளன் வருவா. ஹல்லேலூயா. அங்கே வாசிப்போம் நாங்க யோவான் 16:7-8 இருந்து வாசிச்சு கொண்டு போங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாத படினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சத்தியம் எது? சத்தியம் வேதம். வேதம் சத்தியம் எது? இயேசு கிறிஸ்து சத்தியமாயிருந்தார். அல்லேலூயா. அவரை குறித்ததுதான் இந்த சத்தியம் முழுவதும். நம்முடைய கையில் இருக்கிற சத்திய புத்தகம் இயேசு வரப்போகிறதையும் வந்ததையும் மறுபடி வரப்போகிறதையும் சொல்லுகிறது தான் இந்த சத்தியம். அப்ப சத்திய ஆவியானவர் வந்து சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லுவார். ஏன்னா இயேசு சொன்னது நமக்கு புரியல. அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டுகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தியாவியானவர் வந்தா என்ன செய்ய வைப்பார் தெரியுமா சகோதரர்? எங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை உட்கொண்டிருந்தேனால் நான் கிறிஸ்துவை போல மாறுவேன். சத்தியாவியானவர் வந்து சகல சத்தியத்தை வெளிப்படுத்தி நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்து மூலமாய் கேள்விப்பட்ட யாவற்றையும் எங்களுக்கு புரியும்படி நடத்தி கிறிஸ்து சொன்னவற்றை நாங்கள் செய்யும்படி எங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா.
அதனாலதான் அப்பத்தை குறித்து ஐக்கியத்தை குறித்து அவர் சொல்லுகிற வசனம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவான். அன்புக்கும் கட்டளைக்கும் கணக்கு காரியங்கள் இருக்கிறது சகோதரர்களே. அன்பாய் இருந்தா கட்டளை போட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? கட்டளையிட்டால் அதில் அதிகாரம் தான் இருக்குமே தவிர அன்பு இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓட பண்ணார்னா இட்ஸ் an order, அங்கே அன்பாய் இருக்க முடியாது. ஆனால் சொல்றது தெரியுமா, நீ என்னில் அன்பாய் இருந்தா என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவாய். ஹல்லேலூயா. என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவாய். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் சொல்லல, நான் சொல்றோம் நான் அன்பாய் இருக்கிறேன், நான் அன்பாய் இருக்கிறேன். எஸ், நீ அன்பாய் இருக்கிறாயானால் அதுக்கு வழிகாட்டு என்ன? நீ அன்பாய் இருக்கிறதுக்கு சாட்சி என்ன? நீ அன்பாய் இருக்கிறதுக்கு முறை, நான் கண்டுகொள்ளக்கூடிய காரியம் என்ன? இல்ல நான் அன்பாய் இருக்கிறேன், இல்ல கதை சொல்ற, நீ அன்பாய் இருந்தால் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார். முதலாவது அவர் கொடுத்த பிரதான கட்டளைகள் சொல்லலே, பிதாவாகிய தேவன் ஒருவரே, அவரை அல்லாமல் நீ ஒருவரையும் நமஸ்கரிக்க கூடாது, அவரை நீ வேண்டிக் கொள்ள கூடாது, வணங்க கூடாது. அதற்கு ஒப்பான இன்னும் ஒரு கட்டளை என்ன? உன்னை போல பிறனையும் நேசி. இது கட்டளை, நேசிக்கிறமா? இன்றைக்கு தேவன் சொன்ன பந்தி இருக்கு, இந்த பந்தி திருவிருந்து என்ற ஒரு ஆராதனை இந்த சபையிலே முறைமையா இருக்கிறபடினால் இருக்கிறதா, அல்லது கிறிஸ்துவினுடைய கட்டளையை நிறைவேற்றி கிறிஸ்துவை நான் உட்கொள்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சபைகள்ல அப்பத்தை விட்டு கொடுக்க சொல்லுவாங்க, இது கிறிஸ்துவினுடைய சரீரம்னு சொல்லி கொடுப்பாங்க. கத்த சொன்னார், அவர் விட்டு கொடுக்கும் போது அதை சரீரம்னு சொன்னார், எங்களை செய்யும் போது இதை ஞாபகமாய் செய்யுங்கள். அப்பத்தை ஒரு துண்டை ஒரு அடையாளமாய் எண்ணத்துல கொடுக்கிற போது நான் வேண்டி உட்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ளே வருகிறார். கிறிஸ்துடைய சத ரத்தம் எல்லாம் வரையில கிறிஸ்து எனக்குள்ளே வருகிறார். கிறிஸ்துடைய பண்பு எனக்குள்ளே பெருகட்டும். இன்றைக்கு ஹல்லேலூயா, கிறிஸ்துடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். இன்றைக்கு சடங்குகளுக்குரிய கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். ஞான சரணம் எடுக்க வேண்டும், எடுக்கிறோம். திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்கிறோம். காணிக்கை கொடுக்க வேண்டும், தசமாக கொடுக்க வேண்டும், கொடுக்கிறோம். சில நேரம் கொடுக்காம கொடுக்கிறோம். கத்த சொல்ற என்ன தெரியுமா? என்ன நன்மை செய்தான் சொன்ன எல்லா செய்தியும் செய்வாய். ஹல்லேலூயா. நீ என்னை உட்கொண்டாயானால் நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருப்பாய். Hallelujah. அப்பப்ப நீ விலக மாட்டாய். You will be always with me and I will be always with you. நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன். எப்ப? நீ என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவானா? கட்டளைகள் நிறைவேற்றப்படுகிறதா சகோதரனே? அவர் சொன்னார் என்ன தெரியுமா? தேற்றமாக சொல்லுகிற போது 14 அதிகாரத்தில் வாசிங்க, 15-20 வரையும். 14 யோவான் எழுதின சுவிசேஷம், நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஹல்லேலூயா. வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். அவர் வந்து உங்களை தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? நான் உங்களுக்கு தருகிற சமாதானம் இந்த பூமியின் சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த பூமியினுடைய வழிமுறைகள் உன்னுடைய நீதி சுயநீதி அல்ல. சொல்கிறார், நான் போய்விடுகிறபடினால் அவர் நீதியை குறித்து பேசுவார். ஹல்லேலூயா. விசுவாசியாதவர்களிடத்திலே பாவத்தை குறித்து பேசுவார். ஆமென். கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்காவிட்டால் சொல்லுவார், உன்னிடத்துல பாவம் உண்டு, உன்னுடைய பாவத்தை கழுவும்படிக்கு கிறிஸ்துவை நீ விசுவாசி. எவராகிலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்வார்களானால் அவருடைய புத்திரராய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். போது கிறிஸ்துவை நான் விசுவாசியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில்,
நீதியை குறித்து சொல்லுவார், இந்த உலகத்தினுடைய நீதி அல்ல, நான் இங்கே இருக்கிற போது என்னுடைய நீதியை செய்தேன். எப்படி அவர் நீதி? காலையில வேலைக்கு வரவனுக்கும் பின்னரும் வேலைக்கு வரவனுக்கும் ஒரே சம்பளம், கிறிஸ்துவினுடைய நீதி. ஹல்லேலூயா. தேர்ஸ் நோ சீனியாரிட்டி. அங்கே எத்தனை காலம், எவ்வளவு நேரம், எப்படி செய்தோம் என்றல்ல, அது அவருடைய நீதி. அழைக்கப்பட்டவர்கள் வராத போது தெருவில் இருக்கிறவனுக்கு விருந்து கொடுக்கிறது அவருடைய நீதி. தெருவில் இருந்து அழைக்கப்பட்ட போது ஆடை இல்லாதவனுக்கு நரகத்தை கொடுக்கிறது அவருடைய நீதி. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மட நீதி இல்ல. நம்மட நீதி எப்படி தெரியுமா? நான் தெருவில் நின்றேன், நான் அவங்களை கூப்பிட்டேன், நீரெல்லாம் என்ன கூப்பிட்டது? ஹல்லேலூயா. ஒரு ஓமா சொன்னார், விருந்தை ஆயத்தப்படுத்தி விருந்துக்கு ஆட்களை அழைத்தார், அவங்க வரல. ஆனபடினால ஆட்களை அனுப்பி, தந்த வேலையாட்களை அனுப்பி, தெருவில் நிற்கிற பிச்சைக்காரன், இயலாதவன், இருக்கிறவன், பட்டினியா இருக்கிற எல்லாரையும் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாரும் ஓடி வந்தா சாப்பிட்டாங்க. இசுவன் முறைப்படி அவன் வாசல் வழியாய் வந்தால் உண்ணுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்படுவார், போர்வை கொடுக்கப்படுவார். இப்ப வந்த அவசரத்துல ஒருவன் போர்வையை வேண்டாம ஏதோ ஒரு பக்கத்தாக வந்துட்டான். அங்கே வந்த எஜமான் பார்த்தா சாப்பிடுறான் ஒருவன் போர்வை இல்லாம. ராசா எலும்பு, இவரை கொண்டு போய் எங்க தெருவுல கொண்டு விடல, கொண்டு போய் எங்க விட்டா பற்களிப்பும் வேதனையும் உள்ளடத்த கொண்டே காட்டி வைங்க, இவரை கொண்டு போய் நரகத்துல விடுங்கன்னு சொன்னான். இது அவருடைய நீதி. ஏன் அப்படி? நாங்க என்ன சொல்லுவோம்? தெருவுல பட்டினியா இருந்த உண்மைதான், நானும் கேட்டு அவங்களை விட்டு வந்து சாப்பிடுவேன். நீ தானே ஆள் விட்டு கூப்பிட்டு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு விட்டு வாங்க சாப்பிடாது. உன வீட்டை சாப்பிட்டதுக்குள்ளையா? இதெல்லாம் எங்கட நீதி? சுய நீதி. கத்திர நீதி அப்படி இல்லை. நீ வரும்போது தெருவில் இருந்தால் என்ன, பட்டினியா இருந்தால் என்ன, அலங்கோலமா இருந்தால் என்ன, ஆடை இல்லாத இருந்தால் என்ன, நீ வருகிற போது வழியிலே சொல்லப்பட்ட முறைமைகளை நீ கடைபிடிக்கலூயா. வாக்கு தந்த பட்டியை கொண்டு வந்தார்கள். மாடு மாறாட்டம் பண்ணினது. வாக்கு தந்த பட்டி விழுகிறதுக்கு போகும்போது அங்கே ஒரு மனுஷன் கையை கொடுத்து தேவனுடைய வாக்கு தந்த பட்டி நிலத்திலே விழுந்து உடைந்து விடக்கூடாது என்று கையை கொடுத்து நிறுத்தினார். கத்தர் அடித்தார். அது அவருடைய நீதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னார், அந்த ஆவியானவர் எப்படி செய்வார் என்றால், நான் இல்லாதபடியினால் என்னுடைய நீதியை குறித்து பேசுவார். ஹல்லேலூயா. பிசாசு வெல்லப்பட்டிருக்கிறபடியினால் நான் திரும்ப வருவேன் என்றதை குறித்து, நான் வந்து நியாயம் தீர்ப்பேன் இருக்கிறவர்களை என்றதை குறித்து அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நான் போகிறது நல்லது, போனால் தான் இப்படி ஒரு ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் தேற்றவாளர். ஆனால் அவர் எப்படி தேற்றுவார் என்றால், இயேசு சொல்லிட்டு போனார், இந்த உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. உலகம் தருகிற சமாதானம் இல்ல, என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவனுக்கு நான் கொடுக்கிற ஒரு சமாதானத்தை தேவாவியானவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றா உலகத்துல நீங்க ஒன்றை கேட்டீங்க, வாசிங்க, இந்த பகுதியை வாசிச்சு திரும்பி தந்து போலாம். 14, 14, 14 அவர்கள் உங்களுடனே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கிட்டவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகம் அவரை அறிந்திருக்காதபடினால் அவரை பெற்றுக் கொள்ளாது, உலகத்தின்படி அவர் உங்களை நடத்தவும் மாட்டார். கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரன்னா கிறிஸ்துடைய முறைக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் என்று சகோதரர்களே. அதனால்தான் கிறிஸ்து தன்னுடைய கட்டளையிலே அவர் அங்கே மாற்றுகிறார். நடத்தப்படுகிறீர்கள், கண்ணுக்கு கண்ணை எடுக்க வேண்டும், பல்லுக்கு
பல்ல எடுக்க வேண்டும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவர் உடைய வலது கண்ணத்திலே அறைந்தால் மறு கண்ணத்தை இடது கண்ணத்தை கொடு என்று சொன்னேன். உலகம் இந்த ஆவியை அறியாது. இந்த உலகத்தோடு இருக்கிற இந்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறதா, அல்லது இந்த தேற்றவாளன் கிறிஸ்துவை எனக்குள்ளே வெளிப்படுத்துகிறாரா? அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே வந்திருந்தால் கிறிஸ்துவை நடத்தின அதே ஆவியானவர் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற என்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன உலகத்துல ஒரு காரியம் நடந்தா என்ன செய்வாங்க? உலகத்துல அடிச்சுட்டாங்க, நான் தான் அடிக்க போராட்டேன்னு பதில் என்ன சொல்லுவாங்க? என்ன பார்த்து சொல்லுங்க, நானும் தான் பதில் சொல்லுவேன், நானும் தான் கொடுத்துருப்பேன். இது என்ன செய்யுங்க, இது நீ உலகத்தை மீது சரி என்ன சொல்லிக் கொடுக்கணும். சில வேலைகள்ல தைரியத்தையான வச்சிருக்கோம்ல, குழந்தைகளை காரியத்துல நாங்க எப்படி நடக்கிறோம் பாக்குறோம். சில வேலையில இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக சின்ன பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஒரே அடிப்பாங்க, சில பிள்ளைகள் தள்ளிவிடும், சில பிள்ளைகள் பிடிச்சி கடிக்கும். என்ன என்னவும் செய்தா அவரோட பிள்ளைகள் அடி வண்டி வேண்டி வேண்டிட்டு போயிட்டு அழுதுட்டு வந்தா என்ன சொல்லி கொடுக்குறோம் நாங்க? என்ன செய்யணும்? திருப்பி அடி. சரிதான். யாருக்கு சரி தெரியுமா? உலகத்துக்கு சரி. பாவ சொன்னாலும் தெரியுமா? உலகம் அறியாத ஆவியான ஒருவன் உள்ளேயா கிறிஸ்துவை நடத்துற ஆவியானவர்கள். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவோம்? நாங்க என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணும்? அவன் கடிச்சா பெரியாக்கத்தை போய் சொல்ல. ஆமென். அடிச்சா திருப்பி அடின்றது உலகம் சகோதரர்களே. ஆனா அடிச்சா அடிய வேண்டுன்றது ஆவியானவர். அடிய வேண்டாம் மனக்கவலையா இருக்கமல்ல, அதுக்குத்தான் எனக்கு தேற்றவாள். அல்லேலூயா. அடிய வேண்டிட்டோமா? அடியாய் எனக்கு நடந்துட்டா என்னை தேற்ற யாரும் வேண்டும். நான் துக்கத்தோட இருப்பேன், எனக்கு அனுதி இழைக்கப்படுகிறது, என்னுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, நான் துக்கம், எனக்கு கவலை வேதனை, அதுல உதவி செய்கிற தேற்றவாள். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எனக்கு தேவை சகோதரர்களே. அவர்தான் உலகம் அவரை அறியவில்லை, ஆனால் நீயும் நானும் அறியத்தக்கதாய் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் சொல்ற அடிச்சா சொல்ற அடிச்சிடணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. Yes, I know that because I born and brought up in that society. உண்மைதான். சின்ன வயசுல இருந்து இந்த எபிரேய சட்டத்துக்குள்ளதான் நானும் வளர்ந்தேன். 33 வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ தர என் தாய பேசியிருக்கிறாங்க, என் தகப்பனை தூஷித்து இருக்கிறாங்க, என்னை கவலையாக நடத்திருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு நாளும் அடிபட போகவில்லை. பார்த்தா சின்ன வாலிபன் அல்ல, ஒரு உணர்வற்ற மனுஷன் அல்ல. ஆனா சொல்ற நான் போகலை, ஏனென்றால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். ஆவியானவர் வந்த போது இந்த பூமியில இருக்க போகிற சோதனைகளை சகிக்கும்படிக்கு இயேசு வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டார். ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்பட்டார், ஒவ்வொரு நாளும் டென்ஷன் ஆக்கப்பட்டார், ஒவ்வொரு நாளும் கோபிக்கப்படப்பட்டார், ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தப்பட்டார். 40 சாப்பாடு இல்லாத இருக்கிற நேரம் மாமிசத்திலும் ஆவியிலும் அவர் போராடினார். இந்த தேற்றவாளன் வந்து இயேசுவை எனக்குள்ள வெளிப்படுத்தினார். எங்கிட எடுக்க கூடாது சோர்லே. நான் கர்த்தருடைய பிள்ளையானால் கர்த்தர் காக்காவிட்டா. நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, நீங்க அடிக்க சொன்னீங்கன்னா அடிக்க பிள்ளை, அல்லது நீங்களா போய் அடிச்சாலும் அடிக்கலாம். ஆமே. அல்லது எதையாவது ஒன்று செய்யலாம், ஆனா தேவ நீதி சரி. அல்லேலூயா. தேவ நீதி சரி கட்டப்படவே மாட்டாது. உலகம் அதை அறிந்திருக்காதபடினா இயேசுவுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன். அவர்களை அன்பா இருந்தா, அன்பா இருந்தா சவர்களே, நான் கட்டுப்பட வேண்டும். அல்லேலூயா. கட்டளை என்று சொன்னால் அதற்கு நான் கட்டுப்பட வேண்டும். என்னுடைய விருப்பங்கள் மறுப்பல்ல. That is a discipline. That is an order. ஆனா நீ எப்ப செய்வா? என்னுடைய அன்பா இருந்தா.
தேவனுடைய சபையில நீ அன்பாய் இருந்தால், தேவனுடைய சரீரத்தில் நீ அன்பாய் இருந்தால், அந்த சபையில இருக்கிற சட்டங்கள் கட்டளையை நீ நிறைவேற்றுவாய். ஹல்லேலூயா! நான் நிறைவேற்றுவேன். அங்க நிறைவேற்றாத போது எங்களை நாம சோதிக்க வேணும். நாங்க அவர் நண்பர் இருக்கிறோம். அவர் அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு திரும்பவும் தன்னை பிட்டுக் கொடுக்க இயேசு ஆசையாயிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு திரும்பவும் சொல்றேன், ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு முன்பதாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓகே, ரைட், எவ்ரிதிங் இஸ் ஓகே. You done something wrong, but from today onwards. Hallelujah! நான் என்னுடையதுதான். எடுங்க ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு 43 வசனத்துல இருந்து வாசிக்க பார்க்கலாம். கட்டளைகளை நாங்க பார்ப்போம். என்ன செய்யணும்? என்னத்தை கேள்விப்பட்டிருக்கோம்? நீங்க செய்யறதா இல்லையா? இல்ல, என்னத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம்? எப்படி படிப்பிக்கப்பட்டிருக்க? அம்மா என்ன சொல்லிருந்தது ஊர்ல? என்ன எங்களுக்கு வருஷத்துக்கு பலகாரம் இருக்கிறேன் கூட காய்க்கலாம். அந்த முன்வீட்டில் இருக்கிறாங்க, இந்த வட்டிட்டு போ, அவ பார்க்கலாம். அவ பார்த்தா நீ என்ன சொல்லணும் போவோம்? ஏனண்டா அந்த அஞ்சு அவருக்கு நல்ல முன்வீட்டு அஞ்சிய பற்றி சொல்றான். யோசிக்கிறாய் அல்லேலூயா! என்ன நேசிக்கிறவங்களை மாத்திரம் நீங்க நேசிக்கணும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இப்படிதான் வளர்த்து பழக்கப்பட்டிருக்கோம். இது எங்கட பிள்ளைகள் சகோதரர்களே, கட்டளைகளை நிறைவேற்றவில்லை, அவருடைய நியமனங்களை சம்பிரதாயங்களை தான் கற்றுக் கொடுத்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, விரும்புகிறது இல்ல, நம்மளை பேசுறது இல்ல, ஆனா நாங்க நேசிக்க ட்ரை பண்றோம். இது உன்னால் கூடாது என்றபடினால் சேற்றுவாழ் உனக்கு தேவை. ஹல்லேலூயா! பரிசுத்தாவி எதுக்கு தேவை தெரியுமா சகோதரர்களே? To make me big. ஹல்லேலூயா! என்னை பலப்படுத்ததா எனக்கு பரிசுத்தாவியானவர் தேவை. இன்றைக்கு மன்னிக்க முடியாதவங்க வளராதவங்க. They are not mature. If you can't forgive, you are not mature. பலம் படுத்துகிற ஆவியானவர், பலம் தருகிற ஆவியானவர் ஏன் மன்னிக்க முடியாது? மனுஷனுடைய இயல்பு மன்னிக்க முடியாது. அது நீங்க இல்ல, நான் இல்ல, அவர் இல்ல, இவை இல்ல, அது இயல்பு. அது மனுஷனுக்குள்ளே ஆரம்பத்தில் இருந்து உருவாகி இருக்கிற ஒரு உணர்வு. ஆனா கதை சொல்ற, நீ என்னை அன்பு செய்தா எத்தனை பேர் இயேசு அன்பு செய்ய என்ன படிச்சேன்? பாட்டு அருமையான பாட்டு. என்ன ராகத்துக்கு தாளத்துக்கு கவிநயத்துக்கு நல்ல பாட்டு. என்ன நான் உண்மை நேசிக்கிறேன். உண்மையில தேற்றவாளன் வரவில்லை அவனிடத்தில். சொன்ன போது அவரை உட்கொள்ளவில்லை, அவரோடு நடந்தான். அவரோடு நடக்கிறவளா இருக்கிறோமா? அவரை உட்கொண்டு அவரை போல மாறுகிற அந்த தேற்றவாளனுடைய பலத்திலே இருக்கிறோமா?
ஆவியானவர் வந்தா சகிக்கிறது எல்லாம் அவருடைய கனி என்னவா? அவருடைய கனி வழியில வர, வழியில வர காரியம் தான் கனி. என்ன ஆவியானவருடைய வேரை பத்தி கேட்கவில்லை, ஆவியானுடைய கிளையை பத்தி கேட்கவில்லை, ஆவியானவருடைய கிழங்கை பத்தி கேட்கவில்லை, ஆவியானவருடைய இலையை பத்தி கேட்கவில்லை, ஆவியானவருடைய கனி. ஏன்னா ஒரு மரத்தை கனியினாலதான் நீங்க அறிவிங்க, அதனுடைய வெளிப்பாடு. நான் இயேசுவை அன்பு செய்கிறேனால், அவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறேனால், என்னுடைய வழிபாடு, என்னுடைய கனி என்னவா இருக்கு? நீங்க நேசிக்கிறவங்களை நேசிச்சு, சாப்பாடு கூப்பிடுறவங்கள சாப்பாடு கூப்பிட்டு, அதையும் பின்னால சொல்ற உங்களை கூப்பிடுறாங்களுக்கே நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு கூப்பிடுறாங்க. என்ன நன்மை வர போகுது? என்ன நன்மை வரும்? போன முறை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, போன முறை சிஸ்டர் கிட்ட பிரதர் கிட்ட போன நேரம் மூன்று கடையோட சாப்பாடு தந்தாங்க. மூன்று கடை தான் சிஸ்டருக்கு தெரியும். சிஸ்டர் கடை சாப்பிட புருஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வா புருஷா, அந்த குடும்பத்தை கூப்பிடு, நான் ஆறு கறி வச்சு காட்டுறேன். அல்லேலூயா. ஆறு வச்சு காட்டுற நல்ல டலந்த பாரு. நீ எங்க போட்டு தந்த தோசையா நல்லா இருந்தது சொன்னேன். நீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க, அப்பதான் வலித்து விட்டு ஜெபிக்கிறதை பார்ப்பார்கள். எனக்கு சாட்சியா இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த இயேசுக்கும் துப்புற போது ஒன்னும் பேசல, அதனாலதான் அவருக்கு பேர் சேற்றவாளன். ஆனா உலகத்தினாலே அறியப்படாத உலகத்தினாலே அறியப்படவில்லை. என்ன உலகத்துல கேள்வி பண்ணிருக்கீங்க? ஒரு சத்துருக்குள்ள நீங்க உங்கள் சத்துருக்களை கிடைக்காதவங்களுக்கு போய் கொடுங்க, கொடுங்க. கட்டளைய அவருடைய சபைக்குள்ளே நிறைவேற்ற முடியாதுன்னா அவருடைய பரலோகம் போறதுன்றது சும்மா ஒரு பொருளா. சண்டே சண்டே டைம் வேஸ்ட். அதுபுரியா? சண்டே டைம் வேஸ்ட். அதனாலதான் பவுலங்க சொல்ல சொன்ன அவனவன் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தை கை கொடுத்தான். என்னச்சு நான்
இயேசு கிறிஸ்துவின் மாமிசம் எதற்காக அடிக்கப்பட்டது என்றும் அவருடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்று நீ நிதானிக்காம செய்வாயானால் நீ வியாதிஸ்தனாய் போகக்கூடும், நீ மரணத்தை காணக்கூடும். இன்றைக்கும் அநேக தடவைகள்ல எங்களுக்கு இதை குறித்து அலட்சியம் சொல்லுவோம். இந்த பாத்திரம் அவருடைய இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கையாக புதுசா உடன்படிக்கை பண்ணுவோம். நாங்கள் கேள்விப்பட்டவர்களை செய்து வந்தோம், வளர்க்கப்பட்ட முறையிலே நடந்து வந்தோம். ஆனா கர்த்தர் சொல்றார், என்ன அன்பா இருந்தால் என்னுடைய கட்டளையை நிறைவேற்று, நீ கட்டளையை நிறைவேற்றுவாயானால் நான் உன்னோடும் நீ என்னோடும் இருப்பாய், நீ என்னோடும் நான் உன்னோடும் இருந்தால் எங்களுக்கு நடுவில் எப்படிதான் இருப்பாய். அல்லேலூயா! இந்த பிதாவை உன்னையும் நினைக்கத்தக்கதாய் ஐக்கியப்படுத்தத்தக்கதாய் பலப்படுத்துகிற சேற்றவாளன் உனக்கும் எனக்கும் தேவை. அந்த சேற்றவாளன் வந்த பிறகு அவருடைய சபை வித்தியாசமாய் மாறினது சகோதரர்களே. Why the church took a turn? Because the Holy Spirit came there. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தபடினால் இயேசுவினாலே சேர்க்கப்பட்ட அப்போஸ்தலர்களை போல அல்ல, தெரிவு செய்யப்பட்ட அன்றைய தினமே கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிற சேவாளன் நின்று கொண்டிருந்தான். அவனை கல்லாலே எழுகிறவர்களுக்கு முன்பதாக அவன் கேட்கல, கத்தருக்காய் சாட்சி கொடுக்கிறேன், கத்தரனை காப்பாற்றவில்லையே, தூதர்கள் வரவில்லையே, தூதர்கள் கல்லில் எழுதப்படிக்கு என்னுடைய பாதங்களை தூக்கி செல்வார்கள் என்று வாக்கு தத்தம் இருக்கிறதே, எங்கே அந்த இயேசுவும் அவருடைய தூதர்கள் என்று கேட்கவில்லை. அவருடைய முகம் சேவ தூதருடைய முகத்தை போல மாறினது. ஹல்லேலூயா! ஏனென்றால் அவர்களுக்காக கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்களை மன்னித்தான் நடந்தது. செய்கிறது என்னவென்று தெரியாது செய்கிறார்கள். முதலாவது இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள் அல்ல சகோதரனே, சபையிலே பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பந்தி விசாரிப்புக்காக. அல்லேலூயா! அல்லேலூயா! கிறிஸ்துவை அவன் காணவில்லை, ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்யோன்யத்திலே ஆவியினாலே அவன் நினைக்கப்பட்டிருந்தான். அந்த பரிசுத்தாவியானவர் வந்ததற்கு மாற்றம் இதுதான் சொல்லலை. என்னை பரிசுத்தாவியானவரை கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம், என்ன பொறுத்தவரை நான் கேட்கிறேன் என்பதற்கு தெரியுமா, இன்னும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. ஹல்லேலூயா! இன்னைக்கு குரங்கு வித்த காற்றவர்கள் மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறோம். என்னது சொல்றது குரங்குக்கு, அடிதான் அடிதான் அங்கிருந்து அடிக்கு இங்கிருந்து வரும், இங்கிருந்து அடிக்கு வந்து போகும். பல்டி அடிக்கிறவர்களாய் இருக்கிறோமே தவிர கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்களாய், கிறிஸ்துவர்களாய், கிறிஸ்துவோட பண்பை, கிறிஸ்துவோட கட்டளையை, கிறிஸ்துவின் மேலே அன்பாய் இருந்து அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! ஸ்நேகிக்கிறவர்களே ஸ்நேகிப்போமானா, நாங்கள் செய்கிறது என்ன? What different I am doing that? வெளியில இருக்கிற என்ன விட அழகா செய்யறான் தெரியுமா? கிறிஸ்தவனோட வெளியில போய் பாருங்க, எல்லாத்தையும் வெளியில போய் பாருங்க. தயவு பண்ணி தேவனுடைய சபைக்கு அன்பான ஒரு வேண்டுகோளுக்கு தெரியுமா, உலகத்தை போய் பாருங்க. உலகத்துல எப்படி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறாங்க, உலகத்துல எப்படி வாழ்வுள்ளங்கள் பெரிய காரியங்களை செய்யறாங்க. நாங்க கர்த்தருக்குள்ள இருந்து கொண்டு எங்களை மறைத்துக் கொண்டு ஆவியும் இல்லை அனலும் இல்லாதபடிக்கு நியமனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய், சம்பிரதாயம் கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவை வழிகாட்டாதவர்களாய் இருக்கிறபடினாலே அடுத்து நம்ம கர்த்தராலே ஒருவரை கூட சேர்க்க முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா! அன்றைக்கு அவர்கள் கவலம் இல்லாத இருதயத்தோடு வஞ்சனம் இல்லாத நினைவோட கர்த்தரை மகிமைப்படுத்தி சாப்பிடுற சாப்பாட்டுல கூட உண்மையா இருந்தான். கர்த்தர் அனுதினமும் சபையிலே ஆத்மாக்களை சேர்த்து தேவ ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு கிறிஸ்து எழும்புவார், ஒவ்வொரு சேவா நடந்து நின்று கர்த்தருக்காய் சாட்சி கொடுப்பார், சுவிசேஷத்தை அறிவிப்பார்,
சேவானை போய் பாருங்க. சாப்பாடு பந்தி விசாரிக்கிற சேவான் ஏழாம் அதிகாரத்தை முழுவதும் வாசிங்க. ஆதி ஆகமத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்க்கும் வரைக்கும் முழு சுவிசேஷத்தையும் அப்படியே சொல்லி முடித்து விட்டு தேவனுடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சந்தோஷமாய் மாறினார். அல்லேலூயா. இதுதான் உலக மரியாதை தேற்றவாளனை பெற்றுக் கொண்டவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தேற்றவாளன் அறிஞ்ச அப்படி இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற தேற்றவாளர்கள் தெரியுமா உங்களுக்கு? நீ ஏன் இப்படி இருக்க? ரெண்டு விட்டா என்ன, ஒன்று கொடுத்தா என்ன, போற நேரம் பார்த்த என்ன, கவுட்டா என்ன, காலை பிடிச்சு விட்டா என்ன? இதான் உலகத்தின் தேற்றவாளர்கள். நீ அடிப்பட்டு நொந்துட்டு போய் காய்ச்சி பாருங்க. என்ன சொல்லுவாங்க? அது சொல்ல மாட்டான். கத்தர் இருக்கிற காப்பாடு அதெல்லாம் சொல்லுது. புளியை விட்ட ஏ பழமொழி சொல்லுதல்ல, குட்ட குட்ட குனியறவன் மடே, குனிய குனிய குற்றவனும் மடே. அப்ப அந்த மடையை என்ன கத்தர் பாப்பாருக்கு சொல்லி கொடுக்கறது? அழகுரியா. அது யாரா இருந்தாலும் சகோதரனே, எவரா இருந்தாலும் தேவன் சொல்றார், நான் நீதியை குறித்து பேசுவேன், நியாயத்தை குறித்து நான் சொல்லுவேன், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவேன். நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் தலைநாடுதான் அவர் சொன்னார், தேற்றவாளன் தருவன் என்று சொன்னார். நான் உங்களை சிக்கற்றவர்களாய் விட. ஹல்லேலூயா. I will never forsake you. நீதி கிடைக்கலையா, நியாயம் கிடைக்கலையா, பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லையா, அவர் அது தேசமாய் இருந்தால் என்ன, அரசியல்வாதியாய் இருந்தால் என்ன, நடத்துகிற தலைவர்களாய் இருந்தா என்ன, அயலவனாய் இருந்தா என்ன, பக்கத்து வீட்டு காலாய் இருந்தான, கர்த்தர் இஸ் இன் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. சிறைக்கு பின்னால அவர் அதிகாரத்திலேதான் இருக்கிறார், அவர் சிங்காசனத்திலேதான் இருக்கிறார். அவர் சொன்ன, நான் இப்ப அதிகாரம் எல்லாம் விட்டுட்டேன் தம்பி, இப்ப எல்லாம் நான் அந்த சிங்காசனத்தில் இருக்க முடியாதபடி என்னை இறக்கிட்டாங்க. நீ அக்காரது அண்ணன் தம்பிர காரியத்திலே கடன் சொல்லவில்லை சொன்னார். சதா காலங்களிலும் உங்களுடைய ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணுக்கு கண்ணல்ல சொல்றேன், கத்த சொல்றாரு தெரியுமா, விபச்சாரம் செய்யக்கூடாது பாவம் என்றதை நீ கேள்விப்பட்டிருக்கிறா. நான் சொல்றேன் தெரியுமா, நீ இச்சையோட உறுதிய பார்த்து ஒருவனை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுல சார், எல்லாம் முடிஞ்சது. நீ கற்பனையில் கற்பனையில் எத்தனையோ காரியங்களை செய்யல. இது கர்த்தருடைய புதிதாக்கினார். நியாயப்பிரமாணம் முழுவதையும் புதிதாக்கினார். நியாயப்பிரமாணம் எப்படி தெரியுமா, மனுஷனுக்கு ஏற்றபடி கர்த்தர் கொடுத்திருந்தார். இவன் அடிச்சு அவனுக்கு அடி, இவன் என்ன வச்சது அவனுக்கு செய். ஐயா சிஸ்டர், நோ, that's not the way to do. மதேத்ரக்கு அந்த ஆவியானது அதனால நான் சேவை சொல்லுகிறேன். ஆவியே நிறைந்தவனாக நீ தெரிஞ்சிருக்கா. என்னத்துக்கு தெரியுமா, அதிகாரம் பண்ணி அந்த ரெண்டு பெரிய காரியம் பேசுறது இல்லை, கத்தருக்கு சாட்சியம் மறிக்கிறது. வெள்ளம் வந்து கூட தெரியுமா, கத்தருக்காக ஒரு காரியம் செய்ய எனக்கு தெரியாதா, பேரு எடுத்து
பட்டுப்பட்ட ஓதட்டம் கூட காலை ஓகே. அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுடைய பலம் சகோதரம், எங்களுடைய நீதி எல்லாம் கத்தருக்கு முன்னுக்கு அதற்கான கந்தையான துணிய போற. அல்லேலூயா. கத்தருடைய நீதி செய்ய எனக்கு தேற்றம் துக்கமாயிருக்கும். விரோதிக்கு ஜபம் பண்ணுன்ற ஒரு விரோதி இருந்தா ஜபமே வராது தெரியுமா உங்களுக்கு? யாராவது நம்ம விரோதமாயிட்டாங்கன்னா எனக்கு இருக்கிற ஒன்று நீங்க எல்லாம் அப்படி தெரியாது. நீங்க நல்லது யாரும் என்ன விரோதிச்சுட்டாங்க, என்ன ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது பேசிட்டாங்க, எனக்கு துக்கப்படுத்திட்டாங்கன்னா எனக்கு ஜெபிக்க வாழ்க்கை உட்கார்ந்து மனது சிதறி கொண்டிருக்கு தேவனோடு உறவெடுக்க கஷ்டம். விரோதிக்கு ஜபிக்கிறதுக்கு இயலாது. மனம் சிதறும் ஜபிக்க எனக்கு ஆவியான ஒருத்தர் அந்த தேற்றவாளன் இல்லாட்டி ஒரு காரியமும் செய்ய முடியாது. அந்த தேற்றவாளன் வந்தபோது சபையிலே அப்போதும் முன்னெடுப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த இயேசுவினுடைய கட்டளையை நிறைவேற்ற தங்கள் வேதம் வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் தடுக்கிறது. ஆவியிலே நிறைந்தவர்களாக தேவனுடைய பந்தியை விசாரித்து சரிப்படுத்தினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தெரிவு செய்யப்பட்டவன் பந்தியை விசாரிக்க முன்பதாக இரத்த சாட்சியாக மறைத்தான் சொல்றேன். இரத்த சாட்சியா மறைச்சான். உன் கண்ணுக்கு முன்னால கல்லறிந்து கொண்டான். நன்றாக பார்த்து தேவன் மகிமையோடு இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னான். வேதனையை குறித்து பேசுறது நாங்க என்ன அப்படிதான். நமக்கு அடிச்சா அடிச்ச அடியை பற்றியும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஒமான் கொடுக்கறதுலாம் இருக்கும். கேட்டாவே எனக்கு இப்படி செய்யிட்டான், எனக்கு அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி செய்யல. அவன் அங்கே இயேசுவே சொல்லிவிட்டு சொன்னான், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை நான் அவர் நீதியோடு இருக்கிறார். நான் போக்குள்ள வரவேற்க he was ready. அவர் ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு பட்ட அடிகளுக்கு, எனக்கு பட்ட கல்வீச்சுக்கு, எனக்கு பண்ணப்பட்ட அவமானத்துக்கு என்னை பிதாவினுடைய மடியில் சேர்க்க எனக்கு ஆசையாய் காத்திருக்கிறார். அப்போஸ்தலன் நான் சொல்றேன், கிறிஸ்து உட்கொள்ள, கிறிஸ்துவின் தன்மைய, கிறிஸ்துவின் சித்தைய சொந்தத்துல இவங்க இப்படி அநியாயம் செய்தாங்க, நாங்கள் கஷ்டமா இருக்கிற போது எங்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனபடினால அந்த ஆண்டி விட்டு நீ போக முடியாது, இந்த சின்னம்மாவோடு கலைக்க முடியாது, அந்த பெரியப்பாவுடைய பிள்ளைகள் வருகிற போது, சிறப்பாவோட பிள்ளைகள் வருகிற போது அவர்கள் உனக்கும் வழக்கும் உன் எந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் காட்டினார்கள், ஆனபடினால நீ அங்க போகக்கூடாது என்று சொல்லி அந்த தாய் தகப்பன் சொல்லியிருப்பாங்க. அதையே நானும் செய்கிறேன். பேச இந்த சபைகள் பிள்ளைகளை நான் நேசிக்கிறதுக்கான தேவக்காரன் தெரியும். நான் இந்த சபைகள் இருந்த போது உங்களுடைய மனைவி அந்த பிள்ளைக்கு ஆராதனை செய்து முடிந்த பிறகு ஒரு குழந்தை பிள்ளை என்னுடைய மகன் ரெண்டு மூன்று வயசாக இருக்கிறான், நாலு வயசு ஐந்து வயசு பிள்ளை வந்து சொல்றது என்னுடைய அம்மா நீ குழப்படி என்று சேரக்கூடாது என்று சொன்னான். அந்த இதயத்தில் வீழ்த்தி பாய்ந்து அன்றைக்கு தீர்மானம் பண்ண இந்த பிள்ளை எல்லாருடைய பழம் இந்த பிள்ளை பழைய நாட்கள் அவனுக்கு தெரியுமோ தெரியல. இந்த வீட்டில் வந்த எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கு மாணவன் மாறினார்கள் அக்காவும். அல்லேலூயா. பெருமைக்காக சொல்ல சொல்லுங்க, பாதிக்கப்பட்டபடினா வேதனைக்காக போகும்படினா என்னுடைய தாய் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் ரசிக்கப்பட போது சொல்லியிருக்கிறார், இந்த ஆண்டி இந்த அங்கிள் என் கஷ்டம் கொடுக்கணும் சேராமல் பலராமன் என்னுடைய சொந்த ஆண்டி இருக்கிறார்.
நான் சொல்லிக் கொடுக்கல, இருந்தால் எனக்கு தேற்றவாக பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு கிறிஸ்துவை நாம் கொடுக்கிறதை தவிர அவருடைய நீதியை கொடுக்காது. நம்ம சுயநீதிகளை அவர்களோடு பேசாது, நம்ம சுய பரிதாபத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் கட்டுப்பாடு, நீதி செய்கிற கர்த்தர் நம்மோடு தான் இருக்கு. ஒரு நண்பரை குறித்து இன்னொரு நண்பரை சொல்லாதீங்க, இவரோட சேர்ந்து அழகுயா இன்னொரு நண்பனுக்கு நம்பிக்கை சொல்லிக் கொடுக்காதீங்க, சிநேகருக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. சொல்லுங்க, நானும் நீங்களுமா அவர்களுக்காக அழகுயா, நானும் நீங்களுமா அவர்களுக்காக உபவாசம் பண்ணுங்க. அத சொன்னா தானே, அவருக்கு எதிர்க்கிறவர்களுக்காக செபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. சொல்லுங்க, இவர் ஒரு நாளைக்கு கத்தரை காணும்படி கத்தரை ஜபிங்க. கத்தர் நெருக்கத்தை கொண்டு வருவார், வீட்டில் பாதிப்பை கொண்டு வருவார், சுற்றிப்பை கொண்டு வருவார், குடும்பத்தில் காரணங்களை கொண்டு வருவார். கத்தரை அவர்கள் கத்தரை போடுமாறு அவருடையா எழுந்து நிற்கிறார். நாங்கள் ஜபிப்போம் கத்தரை ஒரு மிஷை நாங்கள் நல்லிருக்கிறேன். அவரை போல மாறுபட்டதாக ஒரு பந்திக்குள்ளே கடந்து வருவோம்.